வணக்கம் நண்பர்களே, ஜான்சி எஸ்ஸின் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைக்கி வந்து வேப்பெண்ணெய் கரைசல் எப்படின்னு பார்ப்போம். வாங்க, வந்து வேப்பெண்ணெய் கரைசல் வந்து 5 ml வந்து வேப்பெண்ணெய் பாருங்கள், 5 ml எடுத்துக்கிட்டாச்சு. அதோட வந்து இது வேப்பெண்ணெய் வந்து நம்ம அப்படியே விட்டோம்னு சொன்னாக்கோ நமக்கு வந்து இது கொடுக்காது, பிசு பிசுன்னு ஒட்டிக்கிட்டு ஸ்ப்ரே பண்ண முடியாது நமக்கு. அதனால் 2 drops வந்து ஷாம்பு விட்டுறேன். ஷாம்பு வந்து சிக் ஷாம்பு வந்து இந்த மைல்டு கெமிக்கல், இதில் மைல்டாக தான் இருக்கும். அதனால் வந்து 2 drops மட்டும் வரதுனால நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதிகமாக போயிடக்கூடாதுன்னு இப்படி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு வரணும். இது வந்து 10 liters தண்ணிக்கு நம்ம அதில் ஊற்றி ரெண்டையும் சேர்த்து நம்ம நல்லா கலக்கிட்டு நர வர மாதிரி வந்து வேப்பெண்ணெய் கரைசலோட பயன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பூச்சியெல்லாம் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு செடிக்கு எறும்பெல்லாம் ஊறுச்சுன்னா அந்த செடியில் கட்டாயம் வந்து பூச்சி இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம இதை செய்யலாம். அப்படி செஞ்சுட்டு வந்தோம்னா பூச்சி தொல்லையிலேருந்து வந்து செடியை புழு பூச்சிலாம் வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியும். அதுக்கு தான் இந்த வேப்பெண்ணெய் கரைசல். பாருங்கள், இந்த நெல்லிக்காய் செடி இதில் வந்து கருப்பு எறும்பு இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்காகத்தான் நான் வந்து இந்த இன்றைக்கி வேப்பெண்ணெய் கரைசல் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம செடிக்கடியிலையும் ஊற்றி விடலாம். இதில் வந்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விடலாம். ஸ்ப்ரேயர் வச்சுருந்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அப்படி பாருங்கள், இந்த எறும்பு மேலே அப்படியே நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடும்போது இந்த பூச்சிலாம் வந்து போயிடும் பாருங்கள். நம்ம மாதத்துக்கு 2 தடவையோ 1 தடவையோ ரெகுலராக நம்ம செஞ்சுட்டே வந்தோம்னா பூச்சி இருக்காது. 15 நாளைக்கு 1 தடவை கட்டாயம் நம்ம பூச்சி இருந்தாலும் இல்லாட்டி நம்ம வந்து செய்யலாம். வீடியோ போகிறதுக்காண்டி இந்த செடி அப்படியே வச்சுருந்தேன் நான். பாருங்கள், ஸ்ப்ரேயரில் தான் ஊற்றணும்னு இல்லை, நம்ம தெளிச்சும் விடலாம். கை வச்சு வந்து நம்ம தண்ணி எடுத்து செடி ஃபுல்லாக நனைகிற மாதிரி வந்து தெளிச்சும் விடலாம். இல்லாட்டி வாட்டர் பாட்டிலை வந்து மூடியில் ஓட்டை போட்டு நம்ம வந்து செலவு இல்லாமல் சிம்பிளாகவும் நம்ம செஞ்சுக்கலாம் பாருங்கள். அதே மாதிரி இந்த செடியும் எறும்பு இருக்குது, அதுக்கான வீடியோ போடுறதுக்காக எடுத்து கருப்பு எறும்பு பாருங்கள் எவ்வளோ இருக்கும். இந்த பூச்சிகிட்ட நம்ம இப்படி அடித்தாலே இந்த தண்ணியே நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே அது விழுந்துடும். அதோட நம்ம வேப்பெண்ணெய் கரைசல் விடும்போது அந்த கசப்பு தன்மைக்கு அந்த சின்ன சின்ன அந்த பூச்சியெலாம் வந்து விழுந்துரும் பாருங்கள். கருப்பு பூச்சி இருக்குது, இது வந்து உளுந்த செடி. அதே மாதிரி இந்த பழம் செடிக்கும் நம்ம வந்து மரத்துக்கும் அடிச்சு விடலாம் பாருங்கள். பூக்களில் இந்த எறும்பு வந்து இருந்து இந்த பூவை வந்து கீழே விழுக வைக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். செடி அடியிலையும் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம். தண்ணியாகவும் நம்ம வாளியில் நம்ம கலக்கி வச்சுருக்கோம்ல, அதை வந்து செடிக்கு நம்ம ஊற்றணும் பாருங்கள். இந்த செடிக்கு சின்ன அந்த செடிக்கு அடியில் நம்ம ஊற்றும் போது வேருக்கும் வந்து பூச்சி தாக்குதல் இருந்து சரிப்படுத்த முடியும். குறைஞ்சது மாதத்துக்கு 1 தடவையாவது நம்ம பூச்சி இருந்தாலும் இல்லாட்டியும் நம்ம வேப்பெண்ணெய் கரைசல் கொடுத்தோம்னா செடி நல்லா வந்து ஆரோக்கியமாக வளரும். எல்லாமே போன்சாய் மரம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, ஜான்சி எஸ்ஸின் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைக்கி வந்து வேப்பெண்ணெய் கரைசல் எப்படின்னு பார்ப்போம். வாங்க, வந்து வேப்பெண்ணெய் கரைசல் வந்து 5 ml வந்து வேப்பெண்ணெய் பாருங்கள், 5 ml எடுத்துக்கிட்டாச்சு. அதோட வந்து இது வேப்பெண்ணெய் வந்து நம்ம அப்படியே விட்டோம்னு சொன்னாக்கோ நமக்கு வந்து இது கொடுக்காது, பிசு பிசுன்னு ஒட்டிக்கிட்டு ஸ்ப்ரே பண்ண முடியாது நமக்கு. அதனால் 2 drops வந்து ஷாம்பு விட்டுறேன். ஷாம்பு வந்து சிக் ஷாம்பு வந்து இந்த மைல்டு கெமிக்கல், இதில் மைல்டாக தான் இருக்கும். அதனால் வந்து 2 drops மட்டும் வரதுனால
நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதிகமாக போயிடக்கூடாதுன்னு இப்படி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டுங்க பாருங்க. இது வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு நம்ம அதில் ஊற்றி ரெண்டையும் சேர்த்து நம்ம நல்லா கலக்கிட்டு நர வர மாதிரி வந்து வேப்பண்ணை கிடைக்கிறதோடைய பயன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பூச்சியெல்லாம் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு செடிக்கு எறும்பெல்லாம் ஊறுச்சுன்னா அந்த செடியில் கட்டாயம் வந்து பூச்சி இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம இதை செய்யலாம். அப்படி செஞ்சுட்டு வந்தோம்னா பூச்சி தொல்லையிலேருந்து வந்து செடியை புழு பூச்சிலாம் வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியும். அதுக்கு தான் இந்த வேப்பண்ணை கரைசல். பாருங்கள் இந்த நெல்லிக்காய் செடி, இதில் வந்து கருப்பு எறும்பு இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்காகத்தான் நான் வந்து இந்த இன்றைக்கி வேப்பண்ணை கரைசல் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம செடிக்கடியிலையும் ஊற்றி விடலாம். இதில் வந்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விடலாம். ஸ்ப்ரே வச்சுருந்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அப்படி பாருங்கள் இந்த எறும்பு மேலே அப்படியே நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடும்போது இந்த பூச்சிலாம் வந்து போயிடும் பாருங்கள். நம்ம மாதத்துக்கு 2 தடவையோ 1 தடவையோ ரெகுலராக நம்ம செஞ்சுட்டே வந்தோம்னா பூச்சி இருக்காது. 15 நாளைக்கு 1 தடவை கட்டாயம் நம்ம பூச்சி இருந்தாலும் இல்லாட்டி நம்ம வந்து செய்யலாம். வீடியோ போடுறதுக்காண்டி இந்த செடி அப்படியே வச்சுருந்தேன் நான் பாருங்கள். ஸ்ப்ரேயரில் தான் ஊற்றணும்னு இல்லை, நம்ம தெளிச்சும் விடலாம். கை வச்சு வந்து நம்ம தண்ணி எடுத்து செடி ஃபுல்லாக நனைகிற மாதிரி வந்து தெளிச்சும் விடலாம். இல்லாட்டி வாட்டர் பாட்டிலை வந்து மூடியில் ஓட்டை போட்டு நம்ம வந்து செலவு இல்லாமல் சிம்பிளாகவும் நம்ம செஞ்சுக்கலாம் பாருங்கள். அதே மாதிரி இந்த செடியும் எறும்பு இருக்குது, அதுக்கான வீடியோ போடுறதுக்காக எடுத்தோம். கருப்பு எறும்பு பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இப்படி இந்த பூச்சிகள்கிட்ட நம்ம இப்படி அடித்தாலே தண்ணியே நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே அது விழுந்துடும். அதோட நம்ம வேப்பண்ணை கரைசல் விடும்போது அந்த கசப்பு தன்மைக்கு அந்த சின்ன சின்ன அந்த பூச்சியெல்லாம் வந்து விழுந்துடும் பாருங்கள். கருப்பு பூச்சி இருக்குது, இது வந்து உளுந்த செடி. அதே மாதிரி இந்த பழம் செடிக்கும் நம்ம வந்து மரத்துக்கும் அடிச்சு விடலாம் பாருங்கள். பூக்களில் இந்த எறும்பு வந்து இருந்து இந்த பூவை வந்து கீழே விழுக வைக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். செடி அடியிலையும் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம். தண்ணியாகவும் நம்ம வாளியில் நம்ம கலக்கி வச்சுருக்கோம்னா அதை வந்து செடிக்கு நம்ம ஊற்றலாம் பாருங்கள். இந்த செடிக்கு சின்ன அந்த செடி கடியில் நம்ம ஊற்றும் போது வேருக்கும் வந்து பூச்சி தாக்குதல் இருந்து நம்ம சரிப்படுத்த முடியும். குறைஞ்சது மாதத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம பூச்சி இருந்தால் இல்லாட்டியும் நம்ம வேப்பண்ணை கடைசி கொடுத்தோம்னா செடி நல்லா வந்து ஆரோக்கியமாக வளரும். இது எல்லாமே போன்சாய் மரம். தேங்க்யூ விவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.